மாதா தொலைக்காட்சியின் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். திருச்சபை சட்டம் பற்றி கடந்த சில வாரங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றும் அதன் தொடர்ச்சியை பார்க்க இருக்கின்றோம். திருச்சபை சட்டம் பற்றி நமக்கு ஒரு சரியான புரிதலை வளர்த்தெடுப்பதற்காக நம்முடைய அருட்தந்தை முனைவர் ராயப்பன் அவர்கள் இருக்கின்றார். இவர் உங்களுக்கு வாழ்வு தரும் இறைவார்த்தை என்ற நிகழ்ச்சியின் வழியாக உருவத்தில் உங்களுக்கு அறிமுகமானவர். எடுத்து வாசியில் குரல் வழியாக அனைவரையும் விபுலியத்தை வாசிக்க தூண்டியவர். இவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தை சார்ந்த அருட்தந்தை இவர். தற்போது பெங்களூர் தூய பேதுரு பாப்பிரை கல்லூரியின் தலைவராக கடந்த 7 ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றார். மேலும் இந்திய திருச்சபை சட்ட நிபுணர்கள் கழகத்தின் தலைவராகவும் 2ஆம் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பது சிறப்புக்குரிய விஷயம். அது மட்டுமல்லாமல் இந்திய ஆயர்கள் பேரவையின் திருச்சபை சட்ட பணிக்குழுவின் செயலராகவும் தமது பணியை விரிவுபடுத்தியுள்ளார். உங்கள் அனைவரின் சார்பாக அவரை நான் இந்த நிகழ்வுக்கு மனமாற வரவேற்கின்றேன். வணக்கப்பாளர், வணக்கம். நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்துரையாடி மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதற்காக என்னோடு இணைந்திருப்பவர் புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தைச் சார்ந்த அருட்தந்தை டொமினிக் சாவியா அவர்கள். இவர் தற்போது பாண்டிச்சேரி பெட்டி செமினாரி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் துணை முதல்வராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். உங்கள் அனைவரின் சார்பாக அவரை இந்த நிகழ்வுக்கு மனமோடு வரவேற்கின்றேன். வணக்கப்பாளர், வணக்கம். நம்ம ஏற்கனவே கடந்த சில வாரங்களாக திருச்சபை சட்டம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அதனுடைய முக்கியத்துவம் பார்த்தோம். திருச்சபை சட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கூறுகள் என்ன, உட்கூறுகள் என்ன, இதை பற்றிலாம் ஒரு மேலோட்டமாக ஒரு முன்னுரையாக பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த திருச்சபை சட்டத்தோட வரலாற்று பின்னணி, எத்தகைய பின்னணி சூழலில் இது இருக்கப்பட்டிருக்கு, குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2வது வத்திக்கான் சங்கம், அதை பற்றிலாம் நம்ம பார்க்கணும். இப்ப இந்த வாரத்தில் நம்ம பார்க்கக்கூடியதுதான் என்ன சாதம், முக்கியமா ஒவ்வொரு பகுதியா நம்ம திருச்சபை சட்டத்தில் அடங்கி இருக்கிற மேலான உண்மைகளை நியமங்களை பற்றி நம்ம சிந்தித்தா அது பொருத்தமாக இருக்கும். அதில் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த திருச்சபை சட்டம், லத்தீன் ரீதிக்கான திருச்சபை சட்டம் 7 புத்தகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடுத்து வர வாரங்களில் இந்த 2வது புத்தகம், 2வது நூல் இறை மக்கள் என்று அழைக்கப்படுகிறது. அந்த நூலில் இருப்பவற்றை பற்றி நாம் சிந்தித்தால் நலமாயிருக்கும். ஃபாதர், இந்த இறை மக்கள் என்ற புத்தகம் 2வது புத்தகம் திருச்சபை சட்ட நூல் தொகுப்புல, இந்த இறை மக்கள் அப்படின்ற இந்த தலைப்புக்குள்ள யார் யாரெல்லாம் திருச்சபை உள்ளடக்குகிறது என்பதை நீங்க விளக்கி கொஞ்சம் கூறினால் மக்களுக்கு மிக தெளிவாக புரியும். உண்மைதான். 1917வது சட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த 2வது புத்தகம் பர்சன்ஸ், வெறும் ஆட்கள் என்று அழைக்கப்பட்டது. ஆனா இப்ப 1983ஆம் சட்டம், நம்ம ஏற்கனவே திருவாளர் லூயிஸ் அவர்களுக்கு தெரியும், வத்திக்கான் சங்கத்தின் போதனையின் அடிப்படையிலே மாற்றி அமைக்கப்பட்ட சட்டம். வத்திக்கான் சங்கம் அந்த திருச்சபை பற்றிய அந்த கொள்கை திரட்டல, திருச்சபை என்பது இறை மக்களுடைய சமூகம் என்று சொல்லியிருக்கிறது. அதே அடிப்படையில வெறும் ஆட்கள் என்று சொன்ன பழைய சட்டத்தை மாற்றி இந்த 2வது நூல் இறை மக்கள் என்று அழைக்கப்படுகிறது. இறை மக்கள்னு யாருன்னு கேட்டீங்க, சரியான கேள்வி. எல்லாரும், திருமுழுக்கு பெற்ற எல்லாரும் இறை மக்கள், திருச்சபையில் இருக்கிற எல்லாரும் இறை மக்கள், திருத்தந்தையும் இறை மக்கள். பவுலுடைய கூற்றுப்பிரகாரம் ஆண் என்று பெண் என்று குழந்தைகள் பெரியவர்கள் என்று வேறுபாடு இல்லாமல் அனைவருமே எல்லாருமே இறை மக்கள், எல்லாருமே இறை மக்கள், திருத்தந்தை, கர்தினால்மார்கள், ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர், எல்லாருமே இறை மக்கள். இந்த பகுதியில அதுதான் நம்ம பார்க்க போறோம். இந்த திருச்சபை சட்டம் 7 நூல்களாக இருக்கிறதுன்னு சொன்ன,
அந்த ஏழு நூல்களில் பெரிய நூல் இது, பெரிய நூல் இது. அதில் வந்து முக்கியமாக மூன்று பகுதியாக பிரித்திருக்கிறார்கள். முதல் பகுதி வந்து கிறிஸ்தவ விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறது. சட்டம் 204 329 வரைக்கும் கிறிஸ்தவ விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது ரெண்டாவது பகுதி சட்டம் 330 தொடங்குகிறது, திருச்சபையின் ஆட்சி முறை 572 வரைக்கும் ரெண்டாவது பகுதி. மூன்றாவது பகுதி 573-746 வரைக்கும் அர்ப்பண வாழ்வு சபைகள், மறைத்தூது பணி சமூகங்கள், அதாவது ரிலிஜியஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, செக்குலர் இன்ஸ்டிடியூட், இவர்களை பற்றியெல்லாம் இருக்கிறது. ஆக 204 தொடங்கி 746 வரை இந்த நம்முடைய திருச்சபை சட்ட புத்தகத்திலேயே மிக பெரிய நூலாக இருக்கிறது. இறை மக்கள்னா எல்லார பற்றியும், அவரவர்களுடைய உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன என்பதை பற்றி, திருத்தந்தையில் தொடங்கி சாதாரண பொதுநிலையினர் வரை, ஏன் பொதுநிலையில் தொடங்கி திருத்தந்தை வரை, எல்லார பற்றியும் இந்த நூலிலே அழகாக குறிக்கப்பட்டுள்ளது. இப்ப இந்த நூல்ல திருத்தந்தையிலிருந்து சாதாரண ஒரு மனிதன் வரைக்கும் எல்லாருமே உள்ளடக்குறாங்கன்னு சொன்னீங்க ஃபாதர். இப்ப நடைமுறையில நம்ம பாக்குறது திருத்தந்தை, கர்தினால்மார்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், அப்புறம் கடைசியா பொதுநிலையினர் என்று சொல்ற மக்கள், விசுவாசிகள்னு சொல்றோம். இப்ப இப்படிப்பட்ட ஒரு அந்த படிநிலை இருப்பதை இந்த திருச்சபை சட்டம் எப்படி விளக்குகிறது? இது வந்து அங்கீகரிக்கப்பட்ட அந்த படிநிலையா அப்படின்றத விளக்கி கூறுங்க. அதாவது எளிய மக்களும் புரிந்து கொள்ளும் வரையில் இதை எப்படி அவர்களுக்கு? இப்போ முதல்ல வந்து நம்ம கிறிஸ்தவ விசுவாசிகள் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம், கிரைஸ்ட் ஃபெய்த்ஃபுல் என்ற ஆங்கிலத்துல சொல்றாங்க. இந்த ஒருத்தர் கிறிஸ்தவ விசுவாசியாவது எப்படி? முதல் சட்டமே நமக்கு வந்து மிக தெளிவா சொல்லுது, திருமுழுக்கு பெறுவதால் ஒருவர் கிறிஸ்தவ விசுவாசியாகிறார். திருமுழுக்கு பெறும்போது என்ன நடக்கிறது? கிறிஸ்துவோடு ஓருடல் ஆகிறார். இன்னும் 96 சட்டம் சொல்லுகிறது, கிறிஸ்துவோடு மட்டுமல்ல திருச்சபையோடும் ஓருடல் ஆகிறார். கிறிஸ்துவோடும் திருச்சபையோடும் ஓருடல் ஆகிறார். ஆமா, அதனால இப்ப திருச்சபையில பல்வேறு பணியில இருப்பவர்கள், நீங்கள் வேண்டுமானால் பதவி என்று சொன்னாலும் சொல்லலாம், எல்லாரையும் ஒன்றுபடுத்துவது இது என்றால் திருமுழுக்கு. திருமுழுக்கு, அந்த திருமுழுக்கினுடைய விளைவு என்னன்னு பார்த்தாக்க, எல்லாருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய இறைவாக்கு பணியில, குருத்துவ பணியில, ஆளுகை பணியில அவரவர் நிலைக்கேற்றவாறு பங்கு பெற உரிமையும் கடமையும் கொண்டுள்ளார்கள். அதுதான் வந்து, அதனால நம்ம எல்லாருமே வந்து ஒன்றுபட்டவர்கள், எல்லாருமே ஒரு கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் அடிப்படை என்னன்னா திருமுழுக்கு. திருமுழுக்கினால் ஒருவர் திருச்சபையினுடைய உறுப்பினர் ஆகிறார் என்று பார்க்கிறோம். ஃபாதர், இப்ப திருமுழுக்கு பெற்றவர்கள் அப்படின்னா எல்லாருமே திருமுழுக்கு பெற்றவர்கள் தான். குறிப்பா கத்தோலிக்கர்களும் திருமுழுக்கு பெற்றிருக்காங்க, பிற சபையினர்களும் கூட திருமுழுக்கு பெறாங்க, அவங்கவுங்க முறைகளில் திருமுழுக்கு இருக்குது, எல்லாருக்கும் அடிப்படை திருமுழுக்கு தான் இருக்குது. இது எல்லாருமே இப்ப ஒன்னா இல்ல வெவ்வேறு முறையில அழைக்கப்படுறாங்களா? சரியான கேள்வி. இப்போ திருமுழுக்கு எப்படி கொடுப்பது என்று நம்ம எல்லாரும் சின்ன பிள்ளைங்கள இருந்து படிச்சிருக்கிறோம். முக்கியமாக அதற்கு தேவையானது மேட்டர்னு சொல்கிறாங்க, அது பொருள் வந்து, அது வந்து தண்ணீர், தண்ணீர் ஃபார்ம்னு சொல்கிறாங்க அந்த வழிமுறை. அதன் வந்து பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் அப்படின்னு சொல்லி, இந்த சரியான திருச்சபையினுடைய எண்ணம் இருக்கின்ற போது திருமுழுக்கு யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம் என்று கத்தோலிக்க திருச்சபையே சொல்லுகிறது. ஏனென்றால் மீட்பு கடவுளிடமிருந்து வருகிறது, எந்த கருவியை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என்று. பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்ற வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு குழந்தையின் தலையிலே தண்ணீர் ஊற்றினால், ஏன் முழுக்கினால் கூட அப்படி திருமுழுக்கு கொடுத்தால் அது செல்லுபடியாகின்ற சரியான திருமுழுக்கு தான். அந்த விதத்துல இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுகின்ற எல்லாருமே ஒரு விதத்துல இறை மக்கள் ஆகின்றார்கள் என்று நாம் சொல்லலாம். அதுல என்னன்னா, அந்த கத்தோலிக்கர்னா என்ன அப்படின்னு சொல்லும் போது, கத்தோலிக்கர்கள் திருமுழுக்கு பெறுவதோடு மூன்று
முக்கியமான பிணைப்புகளால் இணைந்துள்ளார்கள். அது என்னன்னு கேட்டா விசுவாச அறிக்கை, நம்முடைய விசுவாச அறிக்கை. இரண்டாவது, அவர்கள் ஏழு அருளடையாளங்களை கொண்டிருக்கிறார்கள், அருளடையாளங்களை கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவதாக, திருச்சபையின் ஆட்சி முறையை ஏற்றுக்கொள்கிறார்கள். இவர்கள்தான் கத்தோலிக்க திருச்சபையில் இருப்பவர்கள். திருமுழுக்கினால் திருமுழுக்கு பெற்ற பிற சபையை சார்ந்தவர்களோடு நாம் ஒன்றாயிருக்கிறோம். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், கத்தோலிக்கர் அல்லாத சிலர் எல்லா அருளடையாளங்களையும் கொண்டிருப்பதில்லை. இன்னும் சில பேர் ஈஸ்டர்ன் சர்ச்சஸ், கீழே திருச்சபைகள் என்று சொல்கிறோம் அல்லவா, அவர்களும் ஏழு அருளடையாளங்களையும் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திருச்சபையின் ஆட்சி முறையை ஏற்றுக்கொள்வதில்லை, திருத்தந்தையை ஏற்றுக்கொள்வதில்லை, ஆயர்களின் அதிகாரத்தை மதிப்பதில்லை. ஆகையினால்தான் ஓரளவு நம்மிடமிருந்து பிரிந்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். இதுதான் கத்தோலிக்கருக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்பதை, கத்தோலிக்கருக்கும் மற்ற சபையினருக்கும் உள்ள வித்தியாசம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நீங்க சொன்ன பாதர், திருமுழுக்கு வந்து யார் வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அவசர தேவையில், அவசர தேவையில். சாதாரணமாக திருமுழுக்கு கொடுப்பவர் ஒரு குருவானவர் அல்லது திருத்தொண்டர். அவசர தேவையில் ஒரு கேட்டகிஸ்ட். அவசர தேவை என்பது என்ன? அவசர தேவை என்றால் நாம் குருவானவரை அணுகி செல்ல முடியாது, அதற்குள்ளே குழந்தை இறந்துவிட நேரிடும் என்றெல்லாம் இருக்கும் போது, அல்லது ஒருவர் சாதம் தருவாயில் இருக்கிறார், எனக்கு திருமுழுக்கு வேண்டும், திருமுழுக்காக தயாரித்துக் கொண்டிருந்தார், ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டிருந்தார் எனும் போது யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். இதிலே கூட நம்முடைய லத்தேன் திருச்சபை சட்டத்திற்கும் கீழே திருச்சபை சட்டத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அவசர தேவையில் கூட ஒரு விசுவாசி தான் கொடுக்க முடியும். ஆனால் நம்முடைய லத்தீன் சட்டத்துல எனி ஒன் அப்படின்னா யார் வேண்டுமானாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவரா இருந்தாலும், நான் பிரமதத்தை சார்ந்தவராய் இருந்து இன்னொருவரை பார்த்து அவர் கெஞ்சி கேட்கும் போது தண்ணீர் இருந்தால், திருச்சபையின் எண்ணம் இருந்தால், அந்த சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி கொடுத்தால் செல்லும் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்ப ஃபாதர், இப்ப திருமுழுக்கு பெறுவதற்காக நிறைய பேர் தயாரிக்கிறாங்க. இப்ப நான் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஒரு கல்யாணத்துக்கு ஒருத்தர் வராரு, அவரு வேற மதத்தை சார்ந்தவர், கிறிஸ்தவ மதத்துல இருக்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் வராருன்னா அவருக்கு வந்து தயாரிப்புகள் இருக்கிறது. இப்ப இந்த தயாரித்து கொண்டிருக்கிற அந்த நிலை இருக்கிற இவரும் கிறிஸ்துவ விசுவாச அந்த கூட்டத்துல சேர்க்கப்படுவாரா, அல்லது அவர் திருமுழுக்கு பெற்றால்தான் சேர்க்கப்படுவாரா? அதான் கேட்டகியூமன்ஸ், நீங்க சொன்னீங்க இல்லையா, கிறிஸ்தவ புகுமுக நிலையினர் என்று சொல்லுகிறார்கள் அவர்களை. சரியா சொன்னீங்க. இன்றைக்கு மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கத்தோலிக்கர் அல்லாதோர் அல்லது கிறிஸ்தவர் அல்லாதோர் பலர் கட்டாய மத மாற்றத்தை பற்றி பேசுகிறார்கள். நாம் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். திருச்சபை சட்டம் 748 மிக அழகாக சொல்லுகிறது, ஒருவருடைய மனச்சான்றுக்கு எதிராக அவரை கத்தோலிக்க மறையிலே சேர வேண்டும் என்று வற்புறுத்துவது திருச்சபைக்கே எதிரானது. திருச்சபை சட்டமே அதை தடை செய்கிறது. யாராக இருந்தாலும் விரும்பித்தான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கத்தோலிக்க திருச்சபையில சேர வேண்டும். ஆனா எதுக்காக இருந்தாலும் ஒரு தகுந்த தயாரிப்பு வேண்டும். இப்ப நீங்க சொன்னீங்க, திருமண சமயத்துல ஒருவர் கத்தோலிக்க பெண்ணையோ அல்லது கத்தோலிக்க ஆணையோ மணந்து கொள்ள நினைத்தால் மதம் மாறுகிறார்கள், அல்லது உறவினர்கள் மதம் மாறும்படி சொல்லுகிறார்கள் என்று. என்னை பொறுத்த மட்டில் மிக தெளிவு, சட்டம் 748 சொல்லுகிறது. அவருக்கு உண்மையாகவே விருப்பம் இருக்கிறதா? இல்லை என்றால் அவரை திருமணம் செய்கின்ற வேளையிலே மதம் மாறும்படி சொல்வதே தவறு. ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாரா? தன்னுடைய வருங்கால மனைவியை ஏற்றுக்கொள்வதால் அவர் வேண்டாவிருப்போடு கத்தோலிக்க மறையிலே சேர்ந்தால் அல்லது திருமுழுக்கு பெற்றால் அது தவறானது. அதே சமயத்தில் அவர் உண்மையாகவே விரும்பினால் தகுந்த தயாரிப்போடு. ஒரு சில பேர் என்ன சொல்லுகிறார்கள், 5 வருஷம் தயாரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சில பேர் 3 நாள்ல ஞானஸ்தானம் கொடுக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். வர்ச்சு ஸ்டாண்ட்ஸ் இன் த மிடில் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். தகுந்த தயாரிப்பு இருக்க வேண்டும், விசுவாச கோட்பாடுகளை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சில வாரங்களாவது அவர் நன்றாக தயாரித்து அவரே மனமுவந்து கேட்கும் போது அவருக்கு திருமுழுக்கு கொடுக்கலாம். அடுத்தது இரண்டாவதா கேட்டீங்க, அவங்களுக்கு என்ன, அவங்க கிறிஸ்தவ விசுவாசிகளா? கிறிஸ்தவ விசுவாசிகளாக அவர்கள் இன்னும் ஆகவில்லை. திருச்சபை சட்டம் என்ன சொல்லுகிறதுனா, அவர்கள் தூய ஆவியால் ஏற்கனவே தூண்டப்பட்டிருக்கிறார்கள், திருச்சபையில் ஓர் உடலாக இணைய விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். திருச்சபை அவர்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே அக்கறை காட்டுகிறது,
கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு இறை வார்த்தை அறிவிக்கிறது, வழிபாட்டை அறிமுகம் செய்து வைக்கிறது, அதே சமயத்தில் ஒரு சில சலுகைகளை கொடுக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்குறோம் அவங்களுக்கு வந்து சில ஆசிகளை வழங்கலாம் அப்படின்னு சொல்லுது. திடீரென்று அவர்கள் இறந்து விட்டால் அவர்களுக்கும் கிறிஸ்துவ அடக்க சடங்கை நிறைவேற்றலாம் என்று இப்படி ஒரு சில சலுகைகளை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை தனிப்பட்ட அக்கறையோடு பேணி வளர்க்கிறது. அவர்களுக்கும் திருப்பள்ளி நிறைவேற்றி அடக்க சடங்கு வைக்கலாம், நிறைவேற்றி அடக்கம் சடங்கு வைக்கலாம். அவர்கள் தயாரித்தார்கள் என்ற நிலையில சட்டம் 1183 அதை தான் சொல்லுகிறது. திருச்சபை அடக்க சடங்குகளை பொறுத்த மட்டில் கிறிஸ்தவ புகுமுக நிலையினர் கிறிஸ்தவர்களை, கிறிஸ்தவ விசுவாசிகளை ஒத்திருக்கிறார்கள் என்று தெளிவாக திருச்சபை சட்டமே சொல்லுகிறது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு கத்தோலிக்க அல்லாத ஒருத்தர், கிறிஸ்தவ அல்லாத ஒருத்தர் இங்க உள்ள திருமணம் பிடிச்சிருக்காங்க, நீங்க வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு தெரிய சொல்றீங்க. ஒருவேளை அவருக்கு அதுல விருப்பம் இல்லாம நான் பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்காகத்தான் நான் திருமணம் ஒத்துக்கிட்டேன், அதனால உங்க கடவுளை ஏற்றுக்கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இப்ப இவர்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தை எத்தகைய குழந்தையாக கருதப்படும்? உண்மைதான். அதுக்குதான் பழைய காலத்துல பழைய சட்டத்திலாம் வந்து ரொம்ப கடுமையான விதிமுறைகள் இருந்தன. ஒரு கத்தோலிக்கர் கத்தோலிக்கரை திருமணம் செய்து கொள்வதுதான் பரிந்துரைக்கப்படுகிறது. இருந்தாலும் மிக நெருக்கமான உறவு கொண்டு விட்டார்கள், இன்னொரு ஆணோடோ இன்னொரு பெண்ணோடோ அவர்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது என்கிற பட்சத்துல திருச்சபை சட்டம் என்ன சொல்லுகிறது, அவர் கத்தோலிக்கர் தன்னுடைய விசுவாசத்தை பாதுகாக்க வாக்கு கொடுக்க வேண்டும், தன்னால் இயன்ற மட்டும் அந்த குழந்தையை கத்தோலிக்க விசுவாசத்திலே வளர்ப்பதாக வாக்கு கொடுக்க வேண்டும். இந்த பட்சத்துல ஆயர் விதிவிலக்கு அளித்து நமது ஆலயத்திலோ நமது குரு முன்னிலையிலோ அந்த திருமணத்தை செய்யலாம். இப்படி கத்தோலிக்கர் அளிக்கின்ற வாக்குறுதியானது அந்த கத்தோலிக்கர் அல்லாதவருக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். இருவருக்குமே கிறிஸ்தவ திருமணத்தினுடைய கடமைகளை பற்றி எடுத்துரைக்க வேண்டும். இவற்றை சட்டம் 1125 மிக தெளிவாக சொல்லுகிறது. The right to marry prevails fundamentally. அதாவது திருமணம் தான் விரும்புகின்ற ஆணையோ பெண்ணையோ மணந்து கொள்ள திருச்சபை முழுவதுமாக தடை செய்வதில்லை. அது பரிந்து பேசுகிறது கத்தோலிக்கரையே, உன்னுடைய நம்பிக்கை கொண்டவரையே நீயும் மணந்தால் அப்போது ஒத்துப்போக வாய்ப்புள்ளது என்று சொல்லுகிறதே தவிர, சில கனமான காரியங்களுக்காக ஆயரிடமிருந்து விதிவிலக்கு பெற்று சில நேரங்களில் உத்தரவு பெற்று கத்தோலிக்கர் அல்லாதோரை திருமணம் செய்து கொள்ள திருச்சபை அனுமதிக்கிறது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கையே இல்லாத ஒருவரை கட்டாயப்படுத்தி நீ கத்தோலிக்கரை திருமணம் செய்து கொள்ளுகிறாய், எனவே நீ திருமுழுக்கு பெற்றுதான் ஆக வேண்டும் என்று இன்றைக்கும் பிடிவாதமாக பெற்றோர் சொல்வது சரியானதல்ல. அப்படி ஒருவேளை அவர் கல்யாணம் செய்து கொண்டால் அவர் அந்த பிற மதத்தினராகவே தொடர்ந்து இருக்கிறாருன்னு வச்சுக்கிட்டா அவரும் அந்த நம்முடைய விசுவாசிகள் என்ற நிலைக்கு அவர் அழைக்கப்படுவாரா, அல்லது அவரும் அந்த கூட்டத்தோடு சேர்க்கப்படுவாரா? ஒரு கிறிஸ்தவனை மணந்ததால அவரும் அந்த விசுவாசிகள் என்ற கூட்டத்தில் சேர்க்கப்படுவாருங்களா? சேர்க்கப்படுவாரா? பவுலடியார் தன்னுடைய திருமுகங்கள்லாம் மிக அழகா சொல்லியிருக்கிறாரு, உன்னுடைய விசுவாசத்தை பார்த்து நம்பிக்கையை பார்த்து பிறரன்பு வாழ்வை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மனமாறலாம். அவர் எப்போது ஒரு நபராக ஒரு உறுப்பினராக சேர்வது திருமுழுக்கினால் தான். திருமுழுக்கினால் தான், வெறும் திருமணத்தால் மட்டுமல்ல திருமுழுக்கினால் தான் ஒருவர் கத்தோலிக்கராவது கிறிஸ்தவ விசுவாசி ஆவது. அதுதானே தவிர கொஞ்சம் கொஞ்சமாக அவராகவே மனம் வந்து சில பேர் சேர அவர்கள் காரணமாக இருக்கலாம். எவ்வளவு பேர் அப்படி மாறி இருக்கிறார்கள். அது ஒன்று மட்டும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், கடவுளே தனி மனிதனுடைய சுதந்திரத்தை மதிக்கிறார், தன்னுரிமையை மதிக்கிறார், யாரும் யாரையுமே கட்டாயப்படுத்தக்கூடாது. அது அதற்காகத்தான் புரிந்த அகஸ்தினார் சொன்னார், உன்னுடைய சம்மதம் இல்லாமல் உன்னை படைத்த கடவுள் உன்னுடைய சம்மதம் இல்லாமல் உன்னை மீட்கவே முடியாதுன்னு சொன்னார். அதே போலத்தான் நாமும் இந்த கோட்பாடுகளை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபாதர், இப்ப கிறிஸ்துவ விசுவாசிகள்ல எல்லாருமே அடங்கியிருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. ஞானஸ்நானம் பெற்ற எல்லாருமே, குருக்கள், துறவிகள் இருக்கிறாங்க, அப்புறம் கன்னியர்கள் இருக்கிறாங்க, இவங்களுடைய இந்த பங்களிப்பு பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த கிறிஸ்தவ விசுவாசிகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது திருச்சபை சட்டம், குறிப்பா நம்முடைய திருச்சபை சட்டம் இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறது.
இறைவனுடைய விருப்பப்படி சில பேர் திருப்பணியாளர்களாக இருக்க அழைக்கப்படுகிறார்கள். திருப்பணியாளர்கள், ஆங்கிலத்தில் சீக்ரெட் மினிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க, திருப்பணியாளர்கள். இந்த திருப்பணியாளர்கள்னா யாருன்னா, திருத்தொண்டர்கள், குருக்கள் மற்றும் ஆயர்கள், இவர்கள் தான் திருப்பணியாளர்கள். இன்னொரு பேர் வந்து திருப்பட்டத்தினர், கிளரிக்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொன்ன. திருப்பட்டத்தினர் என்றாலும் திருப்பணியாளர்கள்னாலும் ஒண்ணுதான். இது வந்து ஒரு சின்ன குரூப் தான், சிறிய குழு தான். திருத்தொண்டர்கள், குருக்கள், ஆயர்கள். இந்த குரூப்ல வரமாட்டாங்க. அடுத்தது திருச்சபை சட்டம் 207 முதல் பத்தி சொல்லுகிறது. மீதி எல்லாருமே பொதுநிலையினர், அதாவது ஒரு விதத்துல திருப்பட்டத்தினர் இல்லாதவர்கள் எல்லாருமே பொதுநிலையினர் அப்படின்னு சொல்லுது. இது வந்து சில துறவிகளுக்கு உண்மையா வருத்தமா இருக்கும். ஒரு நெகட்டிவ் டெஃபினிஷன் ஆஃப் த லே பீப்புள். அதாவது ஒரு பக்கம் பார்த்தால் திருப்பட்டத்தினர் அல்லது திருப்பணியாளர்கள், மீதி எல்லாருமே பொதுநிலையினர்னு சொல்லுது. அப்படின்னா ஒரு கேள்வி, இந்த துறவிகள்னா யார் அப்படின்னு சொல்லும் போது, துறவிகள் ஒன்று பொதுநிலையினரிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படலாம் அல்லது குருக்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படலாம். அந்த துறவிகள் சிறப்பான விதத்துல அர்ப்பணிக்கப்படுகிறார்கள். எப்படி என்றால், வார்த்தை பாடுகள் வழியாக ஆண்டவரை நெருக்கமாக பின்பற்றுவதற்கு. முக்கியமா மூன்று வார்த்தை பாடுகளை சொல்லுகிறோம், கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல். இவற்றின் வழியாக அர்ப்பணிக்கப்படுகிறார்கள். கான்சக்ரேஷன், அர்ப்பணம் என்று சொன்னால் அதுதான். எல்லாருமே ஒரு விதத்துல திருமுழுக்கு பெற்ற எல்லாருமே ஆண்டவருக்கு அர்ப்பணமானவர்கள். குருக்கள் ஆண்டவருடைய பணிக்கு தங்களையே அர்ப்பணிக்கிறார்கள், அர்ப்பணமானவர்கள். ஆனா வந்து இந்த கான்சக்ரேஷன், அர்ப்பணமானவர்கள் என்று மிக முக்கியமாக நாம் குறிப்பிடுவது, இந்த மூன்று வார்த்தை பாடுகள் வழியாக ஆண்டவருக்கு தங்களையே அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். அவர்கள் குருக்களாக இருக்கலாம், பொதுநிலையிலிருந்து இருக்கலாம் என்றுதான் நமக்கு திருச்சபை சட்டம் 207 சொல்லுகிறது. ஆனா வந்து உலகிலே இருக்கிற பல் குடும்பத்திலே இருக்கிற அந்த பொதுநிலையினர் யாருன்னு சொல்லும்போது, நம்முடைய வத்திக்கான் சங்கம் திருச்சபை பற்றிய அந்த கொள்கை திரட்டு லூமன் ஜென்சியம் 31 மிக அழகாக சொல்லுகிறது. அந்த சாதாரண பொதுநிலையினர் யார் என்று கேட்டால், அவர்கள் திருப்பணியாளர்கள் அல்ல, அவர்கள் துறவிகள் அல்ல. திருமுழுக்கினாலும் உறுதி பூசுதலினாலும் ஆண்டவரின் முப்பெரும் பணியில், போதக பணி, குருத்துவ பணி, ஆளுகை பணியிலே பங்கு பெறுகிறவர்கள். இன்னும் சிறப்பாக உலகிலேயே பல்வேறு வேலைகளை செய்து கொண்டு உலகை நற்செய்தி மனநிலையால் ஊடுருவ செய்பவர்கள் தான் பொதுநிலையினர். நாட் ஓன்லி எ நெகட்டிவ் டெஃபினிஷன் ஆஃப் லே பீப்புள், நெகட்டிவ்லி தே ஆர் நாட் ரிலிஜியஸ், தே ஆர் நாட் கிளரிக்ஸ். அவர்கள் துறவிகள் அல்ல, அவர்கள் திருப்பணியாளர்கள் அல்ல. ஆனால் பாசிட்டிவ் டெஃபினிஷன், நம்ம வந்து அவர்களை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், திருமுழுக்கினால், உறுதி பூசுதலால் நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பணியில் பங்கு பெறுகிறீர்கள். சிறப்பான விதத்துல குருக்களும் துறவிகளும் சென்றடைய முடியாத இடங்களுக்கு நீங்கள் சென்று, சாதாரண வேலைகளை சென்று, அங்கே கிறிஸ்துவின் சாட்சிகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக அந்த ஏற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். இப்ப நீங்க சொல்றத பார்த்தா அவங்களுடைய பணிதான் ரொம்ப முக்கியமான பணியா, அதுதான் முக்கியமான பணி. ஒவ்வொரு வேலையும் அவர்கள் கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வேண்டியது, அதுதான் பின்னாடி பொதுநிலையினர் பற்றி பார்க்கும்போது பார்ப்போம். ஒரு குருவானவர் மிலிட்டரியில இருக்க முடியுமா? இருக்க முடியாது. கண்டிப்பா ஒரு குருவானவர் வந்து ஃபில்ஃபீல்ட்ல இருக்க முடியுமா? முடியாது. ஒரு குருவானவர் வந்து அரசியல்ல வந்து தீவிரமா ஈடுபட முடியுமா? முடியாது. ஒரு துறவி செய்ய முடியுமா? இதெல்லாம் முடியாது. ஆனால் ஒரு பொதுநிலையினர் அங்கே இருந்து கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்காக குரல் கொடுக்க முடியும், நியாயமாக வாழ்க்கை வாழ முடியும், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையால் அறிவிக்க முடியும். அதுதான் அவர்களுடைய ஸ்பெஷல் ஒகேஷன், தனிப்பட்ட அழைத்தல் என்று நாம் வந்து நாம் புரிந்து கொள்கிறோம். நம்ம இன்றைய நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் இருக்கும், இதை பற்றி தொடர்ந்து நாம விவாதிப்போம், கலந்துரையாடுவோம். அன்பு நெஞ்சங்களே, திருச்சபை சட்டம் பற்றி நாம் விறுவிறுப்பாக பல்வேறு விஷயங்களை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். குறிப்பாக நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்க கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய கடமைகளும் உரிமைகளும் பற்றி நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த வாரம் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி. வணக்கம். வணக்கம்.